பிரியங்கா அவர்கள் குறித்து சிவாங்கி அவர்கள் பேசியிருக்க ஒரு சில விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரியங்கா விசஸ் மணிமேகலை, இந்த ஒரு ஹேஷ்டேக் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபைட் அப்படிங்கிறது இப்போ ரசிகர்களோட ஃபைட்டாக மாறி இருக்கு. இவங்க பண்ணது சரியா அவங்க பண்ணது சரியான்னு ஒவ்வொரு கிளிப்பாக எடுத்து எடுத்து போட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இதை பற்றி விஜய் டிவியில் இருக்கக்கூடிய பிரபலங்கள்ட்டையுமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் வந்துட்டு மணிமேகலை பண்ணுறது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து பிரியங்கா அவர்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் சமீபத்தில் குக்வித் கோமாளி மூலமா ஃபேமஸ் ஆகியிருந்த சிவாங்கி அவர்கள் அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, குக்வித் கோமாளி ஷோங்கிறது ரொம்பவே ஜாலியான ஒரு ஷோ, எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தரை கலாய்ச்சிப்போம், அதே நேரம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்போம், அதுதான் மக்கள் மத்தியில் நல்லபடியாகவும் போகும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மணிமேகலை அவர்கள் கூட கிட்டத்தட்ட நான் 4 சீசன் இருந்திருக்கேன், பயங்கரமாக கலாய்ச்சிருக்கேன், அவங்க அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறவங்க தான், எப்பயுமே அதை பெரிய வெஞ்சன்ஸாக வச்சுக்க மாட்டாங்க. அவங்களே இந்த அளவுக்கு பேசியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஏதோ நடந்திருக்கு. யார் மேலே தப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, ஏன்னா நான் அந்த ஷோவில் இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரியுது. இன்னும் சொல்லப்போனால் பிரியங்கா அவர்கள் அட்வைஸ் கொடுக்கறது மேபி மணிமேகலைக்கே பிடிக்காமல் போயிருக்கும். ஒரு முறை பிரியங்கா அவர்கள் ஷோ பண்ண மிகப்பெரிய ஒரு ஷோவை நான் ஹோஸ்ட்டாக பண்ணியிருந்தேன், அந்த டைம் அவங்க ரிலீவ் ஆகியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு ஷோ நான் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவங்க அடிக்கடி எனக்கு கால் பண்ணுவாங்க, இந்த இடத்துக்கிட்ட இப்படி பேசு அண்ட் இந்த இடத்துக்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணு, இதெல்லாம் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே நார்மல் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நான் ஆங்கரிங் பண்ணது கிடையாது. நான் ஆங்கரிங் பண்ணுங்கிற போது அவங்க என்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்கன்னா அதை நான் ஏற்றுக்கலாம். ஆனால் மணிமேகலை அவர்களை பொறுத்த வரைக்கும் இது அவங்களோட ஒரு ஃபேஷன், 10 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அதனால் மேபி அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசனாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போவும் சொல்கிறேன், உள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை, ஆனால் இது உண்மையிலுமே ஏற்றுக்க முடியாத ஒன்றாக இருக்குது. மணிமேகலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், கூடவே இருந்து நான் பார்த்துருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ஒரு ஷோவில் அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மணிமேகலை அவர்கள் எங்கே இருந்தாலுமே பழச்சிக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக இதை விட ஒரு பெரிய ஷோ அவங்களுக்கு கிடைக்கும், அவங்க யாருன்னு அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை இதுக்கப்புறம் ரசிகர்கள் ஊதி பெருசு பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு கிளாஷை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் யார் மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க, இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணிருக்கீங்க? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.